டிரைவிங் டே. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஜப்பான் பிள்ளைங்களா ரேஸ் ஓட்டுற இடத்துக்கு போறோம். ரொம்ப பெரிய கார் ரெண்டல் பண்ணியிருக்கோம். அந்த காரோட ஓனர் வந்து எமமுரா, அவர் தான் இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. இதுதான் அந்த காரு. வாழ்க்கையில நான் முத முறையா ரொம்ப பெரிய கார்ல போறேன், எப்படி இருக்குன்னு பாக்கலாம். என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணாங்க. ஒரு ஒருத்தவங்களும் 10,000 பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எமமுரா வந்து அவங்க கார் டயரு அந்த நெட்டு போல்ட்லாம் செக் பண்ணிட்டு ஆயிலெலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. பார்த்துட்டு இப்போ அவங்க வந்து ரேஸ் பண்ணுற இடத்துக்குள்ளே போகிறாங்க. இங்கே ரேஸ் ஓட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் டிரைவிங் லைசன்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. 10,000 பே பண்ணால் போதும். அண்டர் ஏஜில் இருக்கவங்களும் இங்கே வந்து கார் ஓட்டுறாங்க. 16 வயசில் இருக்க ஒரு பையனும் ஓட்டுறான். அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்க. 16 வயசில் அவன் ஹாபிக்காக அவன் ஃபேமிலியை வந்து இங்கே கார் ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் உள்ளே போனோன்மே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ளாகுக்கெல்லாம் ஒரு ஒரு இது வச்சுருக்காங்க. இப்போ சிவப்பு காட்டினா என்ன பண்ணணும், மஞ்சள் காட்டினா என்ன பண்ணுங்கிற மாதிரி ப்ரீஃபிங் செக்ஷன் மாதிரி வச்சுட்டு அந்த செக்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்க வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் இதுக்கு முன்னாடி ட்ரிஃப்டிங் வந்திருக்கேன். இதுதான் முதல் டைம் வந்து ரேஸ் போகிறது. எமமுரா வண்டி ஓட்டும் போது உள்ளே உட்காந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். எப்படி இருக்கும்னு தெரில, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. சர்க்கியூட் உள்ளே போகிறதுக்கு மிக அடிப்படையான தேவை என்ன அப்படின்னா, இந்த ஹெல்மெட். கார் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு தான் கார் ஓட்டணுமா, ஏன்னா ரேஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இதுதான் வாழ்க்கையிலே முத முறை ஹெல்மெட் போட்டு நான் கார் ஓட்ட போகிறேன். நாங்கள் இப்போ தான் சர்க்கியூட்டுக்குள்ளே போக போகிறோம். சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குதுன்னு இவன் வண்டியை ஓட்டிக்கிட்டே போகிறான். வண்டி ஓட்டி பார்த்தேன், ஓட்ட முடியல. என்ன இவனுக்கு இவ்வளோ வேகமாக ஓட்டுறானுங்க. இவருக்கும் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நான் வேகமாக ஓட்டுறது கிடையாது. நம்ம என்ன ஊர்லேயே சொன்ன வண்டி வேகமாக ஓட்டுறேன் வேகமாக ஓட்டணும். இங்கே பார்த்தா என்னால் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காருங்க. சரி, அடுத்து எமமுரா ஓட்ட போகிறான், அவன் எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம்.
சொல்லிட்டியா முடிஞ்சிருச்சா? ஐயோ என்ன இவன் எப்படி ஓட்டுறான், நல்லா உள்ள உட்காரவே முடியல. இவன் என் வாழ்நாளே அடுத்த ஓட்டி வேறு வந்தது இப்போதான். எப்பா வயிறெல்லாம் ரொம்ப இதாக இருக்கு, கலங்கடிச்சிட்டான். நைஸ் டிரைவிங் எம்முரா, ஐ எம் கோயிங் டு டேக் ரெஸ்ட். We are taking rest. மறுபடியும் வரியான்னு கேட்டான். வேணாசாமின்னு ஒரு கும்பிட போட்டு அவனை போக சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கான். க்யூட்டாக இருக்கானா அந்த வண்டி பார்க்கும்போது இங்கேருந்து.